ஸ்ரீ குருபியோ நமஹ. நமஸ்காரம். ஸ்ரீ சௌந்தர்ய லஹரி. ஸ்லோகம் 10. ஸ்ரீ குலகுண்ட குஹரிணி ஸ்வாபின்யை நமஹ. ஷரீர சுத்தி உண்டாக, வீரிய விருத்தி உண்டாக, ஷரீர சுத்தியர்த்தம் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். சுதாதாரா சாரைஹி சரண யுகலாந்தர் விகலிதைஹி பிரபஞ்சம் சிஞ்சந்தி புனரபி ரசாம்நாய மகசக அவாப்ய ஸ்வாம் பூமிம் புஜகணிப மத்யுஷ்ட வலயம் ஸ்வமாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷி குலகுண்டே குஹரிணி. சுதாதாரா சாரைஹி சரண யுகலாந்தர் விகலிதைஹி பிரபஞ்சம் சிஞ்சந்தி புனரபி ரசாம்நாய மகசக அவாப்ய ஸ்வாம் பூமிம் புஜகணிப மத்யுஷ்ட வலயம் ஸ்வமாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷி குலகுண்டே குஹரிணி. சுதாதாரா சாரைச்சரண யுகலாந்தர் விகலிதைஹி பிரபஞ்சம் சிஞ்சந்தி புனரபி ரசாம்நாய மகசக அவாப்ய ஸ்வாம் பூமிம் புஜகணிப மத்யுஷ்ட வலயம் ஸ்வமாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷி குலகுண்டே குஹரிணி. இந்த ஸ்லோகத்தோட பொருள், தாயே, உன் திருவடையிலிருந்து பெருகுகின்ற அமிர்தத்தின் பிரவாகத்தால் உடலில் உள்ள 72,000 நாடிகளையும் நீ நினைக்கிறாய். பிறகு சகஸ்ராரென்ற சந்திர மண்டலத்திலிருந்து உன் இருப்பிடமான ஆதார சக்கரத்தை அடைந்து தன் உருவத்தை சர்ப்பம் போல வட்டமாக அமைத்து கொண்டு சிறிய துவாரமுள்ளதும் தாமரை கிழங்கு போன்றதுமான மூலாதார சக்கரத்தில் யோக நித்ரையில் அமர்ந்திருக்கிறாய் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட பொருளா சொல்லப்படுறது. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்துல தேவியோட ஆரோகணம் சொல்லப்பட்டது, இங்க அவரோகணம் சொல்லப்படுது. மூலாதாரம் பத்தியும் குண்டலினி சக்தி பற்றியும் சௌந்தர்ய லஹரியோட தெய்வத்தின் குரல்ல மகாபிரிவா என்ன சொல்லியிருக்காண்டதை பத்தியும் கொஞ்சம் விவரமா பார்க்கலாம். இன்ஹேல் எக்ஸ்ஹேல், அதாவது ஆரோகணமா ஏறுமுகமா 9வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது, 10வது ஸ்லோகத்துல அவரோகணமா இறங்குமுகமா சொல்லப்பட்டிருக்கு. மூலாதாரத்துல அம்பாள் தாமரத்தன்ல ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த ஹோல்ல அப்படியே ஒரு குண்டலம் எப்படி சுருள் சுருளா இருக்கோ அந்த மாதிரி ஒரு சர்ப்பம் ஒரு பாம்பு தூங்குறச்சு எப்படி சுருட்டிண்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஹோல்ல மூலாதாரத்துல அந்த பிராணசக்தியா அம்பாள் தூங்கிட்டு இருக்கா இல்ல தவம் பண்ணிட்டு இருக்கா, அதுதான் குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லப்படுறது. ஒரு நல்ல கிரமமான யோக பிரயாசனத்தினாலதான் இந்த குண்டலினி சக்திய மூலாதாரத்துல இருக்கிற இந்த பிராண சக்திய இந்த 6 சக்கரங்கள் வழியா கிரமமா மேல எடுத்துன்னு போய் சகஸ்ராரத்துல ஈஸ்வரனோட ஐக்கியம் பண்ணணும். ஈஸ்வரனையும் அம்பாளையும் ஐக்கியமாக்கி ஏக்க பாவத்தை அங்க உணரணும். இது 9வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது இன்ஹேல் ஆரோகணமா சொல்லப்பட்டது. இது எதையுமே நாம படிச்சு தெரிஞ்சின்றது மூலமாவோ விஸ்தாரமா தெரிஞ்சுட்டோமே அப்படின்னு நாமளே முயற்சி பண்ணக்கூடாது, குருமுக்கமா தான் பண்ணணும். அம்பாளோட பிரயாசம் இதானே, நாம தெரிஞ்சுட்டோமேன்னு பண்ணினா அதோட விளைவுகள் ரொம்ப விபரீதமாவே இருக்கும். இப்ப பிராணசக்திய மேல வச்சிருக்கோம், அடுத்ததுல கீழே இறக்கணும், அது அவரோகணம். இந்த 10வது ஸ்லோகத்துல அந்த சகஸ்ராரத்துல பிராணசக்திய ஐக்கியம் பண்ணோனே அம்பாள் பூர்ண சந்திரனா குளிர்ச்சிய பரவ செய்யறா. அது அமிர்ததாரைய அம்பாள் பாதம் வழியா வழிஞ்சு உடம்புல உள்ள எல்லா நாடி நரம்புகள் எல்லாம் நனைஞ்சு அந்த ஜீவன் அந்த ரசானுபாவத்தை அந்த ஆத்மா அப்படியே அனுபவிக்கிறது. ஆனா அம்பாள் என்ன பண்றா, அது அப்படியே ஐக்கியமாக விடாதபடிக்கு ஆரோகணமா மேலெழும்பின பிராணசக்திய அந்த ரசானுபாவத்தை கொடுத்துட்டு உடனே அவரோகணமா கிரமமா அதே சுஷும்னா நாடி வழியா அந்த சக்கரங்கள் வழியா ஒரு ஒரு சக்கரமா கீழே இறக்கி தன்னோட பூமிஸ்தானமான மூலாதாரத்துல வந்து ஸ்வபிஷின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அங்க நித்ரையில அதாவது தூங்கிடுறா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஆச்சாரியாள் என்ன சொல்றான்னா, மேல சகஸ்ராரத்துல ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை ரசானுபாவத்தை எப்படி அனுபவிக்க செஞ்சாலோ அங்க ஸ்வயம்ன்ற தன்னுணர்வு மமக்காரம் அகங்காரம் வந்துடுத்துனா, ஏன்னா அவ அங்க லயிச்சுடுறா இல்லையா, ஆனந்தத்தை அனுபவிச்சு லயிக்கிற போது அந்த தன்னுணர்வு வராதபடிக்கு உடனே கீழே இறக்கி மூலாதாரத்துக்கு கொண்டு வந்து அத நித்ரை பண்ண வச்சுடுறா, சுருண்டு அத தூங்க வச்சுடுறா.
அது இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அம்பால யோகம் செஞ்சு குண்டலினிய எழும்ப செய்து இந்த மார்க்கத்துல தான் அடைய முடியும்ன்றது இல்ல, எல்லாராலையும் அது முடியாது இல்லையா. அதே ரச அனுபவத்தை பக்தி மார்க்கத்திலயும் அனுபவிக்கலாம், ஞான மார்க்கத்திலயும் அனுபவிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், அம்மா அப்படின்னு அவ காலை இருக்க பிடிச்சு சரணாகதி பண்ணாலே போறோம். அபய வரத ஹஸ்தம் இல்ல, அவ பாதத்தை சரணடைஞ்சாலே போதும்ன்றத நம்ம முன்னாடி பாத்திருக்கோம் இல்லையா. அதனால அந்த சந்திர வதனத்தை, அந்த குளிர்ந்த முகத்தை நம்ம நினைச்சு அவளோட பாதத்தை பிடிச்சிருந்தாலே போதும், அந்த அனுபவம் எல்லாத்தையும் கொடுப்பா. அதுக்கு மேலையும் நமக்கு வேணுங்கிறத எல்லாத்தையும் அவ கொடுப்பா. நாமும் அவளை சரணாகதி செய்யறதுக்கு அந்த ஆச்சாரியால் அனுகிரகம் வேணும்ன்றத நம்ம பிரார்த்தனை செய்வோம். சுதாதாரா சாரைச்சரணயுகலாந்தர் விகலிதைஹி பிரபஞ்சம் சிஞ்சந்தி புனரபிரசாம் நாயமகசக அவாப்ய ஸ்வாம் பூமிம் புஜகணிப மத்யுஷ்ட வலயம் ஸ்வமாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷிகுல குண்டே குஹரிணி. ஜப்ப முறையும் பலனும். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 6 நாட்கள் தினமும் 1000 முறை இந்த ஸ்லோகத்தை ஜபித்தால் ஷரீர சுத்தி உண்டாகும், வீரிய விருத்தி உண்டாகும். ஆண்மை அற்றவருக்கு ஆண்மையும், மாதவிடாய் சரியாக இல்லாதவர்களுக்கு சரியாதலும், தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கிடைத்தலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நைவேத்தியம் பழம். ஸ்ரீ குலகுண்ட குஹரிணி ஸ்வாபின்யை நமக, ஸ்ரீ குருபியோ நமக, நமஸ்காரம்.